பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பு. 100க்கும் மேற்பட்ட கிளைகள், 2000க்கும் மேற்பட்ட இளம் தொழிலாளர்கள், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட நம்ம 5K கார்கேரில் இப்பொழுது பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கார்கேர்னா 5K தான். வரமாட்டாங்க, பட் இது வரலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா இதுவும் ஓகேதான்றது என்னோட ஃபீல். மேம், இப்போ நீங்கள் வந்து ஒரு உமன் என்டர்பிரனர் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துருக்கிறதால அந்த கேள்வி முன் வைக்கிறேன். இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடாது, பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அனலைசிஸ் பண்ணணும், அதை பற்றின ரிசர்ச் நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக. அந் என்ன விஷயங்கள் நம்ம ஸ்டெப் ஸ்டோன் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எக்காரணத்தை கொண்டு அதுலேருந்து ட்ராப் ஆகக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு இதுதான் சஜஷன். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம இப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் பணம் வச்சிருக்காங்க, பட் அது வந்து ஓனா ஸ்டார்ட் பண்றது பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு ஃப்ரான்சைஸ் எடுக்கிறது வந்து பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஃப்ரான்சைஸி தான் கண்டிப்பா சப்போர்ட் தேவை. நியூ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்கு, ப்ராடக்ட் அப்கமிங் நிறைய இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அது வந்து ஃப்ரான்சைஸி சப்போர்ட் இருந்தால் ஆல்ரெடி ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்களோட சப்போர்ட் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓனாக ஆரம்பித்தோம்னா எல்லா கஷ்டத்தையும் நம்ம மட்டுமே அனுபவிக்கணும் சார். ஃப்ரான்ச்சைஸின்னா கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட், நம்ம ஒரு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, நம்மளுக்கு ப்ளைண்டாக இருந்தால் கூட நம்ம ஒரு சப்போர்ட்க்கு ஒரு கால் பண்ணி நம்ம ஹெல்ப்பு கூப்பிடலாம். ஸோ அந்த சப்போர்ட் ஃப்ரான்ச்சைஸியில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். சார், இப்போ நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய சர்வீஸில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தி பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? இப்போ பைக்கில் பெஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ கார்பன் கிளீனிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போது ஃபியூச்சர் பா எல்லா வெஹிக்கிள்ஸும் பொல்யூஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பொல்யூஷன் மோஸ்ட்லி அவைலபிள், இன்க்ரீஸ் ஆகும், இன்ஜினோட கெப்பாசிட்டியும் அதிகமாகுது, ஸோ மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சொசைட்டிக்கும் நல்லா பொல்யூஷன் இல்லாமல் ஒரு என்வரன்மெண்ட் கிடைக்கும். சூப்பர் சார். மேம், இப்போ வந்து 5K ஒரு இலக்கு இருக்குது, அதாவது வந்து வாஷ் பண்ணுற 3 காரில் 2 கார் வந்து 5K பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பெரும்பாக்கம் பிரான்ச்சோட அடுத்த 5 வருஷத்தோட இலக்கு, அடுத்த 5 வருஷத்துல என்னோட இலக்கு இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இலக்கு அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மேக்ஸிமம் கவர் பண்ணணும் சார். பட் ஆக்சுவலி இங்கே நிறைய காம்படிஷன் இல்லாமல் கண்டிப்பாக கிடையாது, இருக்குது. பட் மேக்ஸிமம் எங்களால் என்ன ரீச் பண்ண முடியுமோ பண்ணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கோம், பட் சர்வே இப்போ ஆன் ப்ராசஸில் இருக்குது. இதுதான் என்னோட இலக்குன்னு நான் கண்டிப்பாக அது லிமிட்லாம் நான் சொல்லலை. என்னோடய ட்ரை இன்னும் என்னோடய பெஸ்ட் இன்னும் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சூப்பர். பிரான்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ற அந்த கவுண்டிங்ல வந்து இன்க்ரீஸ் பண்ற அந்த மாதிரி அந்த டீ 2வது பிரான்ச் போட்டுட்டோம், அடுத்த பிரான்ச் உங்க சப்போர்ட்ல தான் இருக்கு. கண்டிப்பா மேம், எங்க சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு மேம். அது பர்டிகுலரா வந்து நாட் ஒன்லி பிசினஸ் வைஸ் இல்லாம पर्सनலாவும் அண்ட் வந்து டிஜிட்டல் வைஸ், மேன் பவர் வைஸ் எப்பவுமே உங்களுக்கு நம்ம சப்போர்ட் செய்ய பைக்கில கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். சோ மேம், நம்ம 5K கார்கோட கிளை வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ வந்து பெரும்பாக்கம் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கார் யூசர்ஸுக்கு ஆஸ் அ ஃப்ரான்சைஸ் ஓனரா நீங்க சொல்லக்கூடிய விஷயம்? பெரும்பாக்கம் அந்த ஏரியா பீப்புள் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 5K கார்கேர் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, ஆன்லைனில் கிடைச்சாலுமே உங்களுக்கு கிடைக்கும். பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி, இங்கே நிறையா மேக்ஸிமம் இப்போ எல்லாம் ஐடி பீப்புள்ஸ் தான், பட் வந்து வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது இப்போ எல்லாருக்குமே. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கால் பண்ணி புக் பண்ணிட்டா போதும், நாங்கள் எப்போ அவைலபிள் டைம் இருக்கோ அவங்களுக்கு எடுத்து பண்ணி தருவோம், அவங்களோட நீடட் என்னங்கிறத அதை பண்ணி தருவோம். பட் அதை நீங்கள் இல்லை பார்க்கணும், ஆன்லைனில் பார்க்கணுன்னா ஒரு வாட்ஸ்அப் கால் மூலமா கூட நீங்கள் அது என்னென்ன கார் சர்வீசஸ் என்ன அப்டேட்டில் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டி தான் இருக்கிறதுல மெயின் ஃபெசிலிட்டி. செகண்ட் வந்து வேறு ஏதாவது எமர்ஜென்சி இல்லை இப்போ இந்த மாதிரி நீங்கள் நைட்டு வண்டி விட்டுட்டு மார்னிங் கூட எடுத்துக்கலாம், நைட் ஒர்க்கும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஏதாவது ரெயின் இப்போ நிறையா இருக்குது, பட் ஏதாவது நடுவில் ஹெல்ப் வேணும், மிட் நைட்டில் ஹெல்ப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி 5K காரை சப்போர்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். ஸோ வந்து
பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கார் ரிலேட்டடான டீடைலிங் சர்வீஸ்க்கு நம்மளோட கைகே கார்கேர் பெரும்பாக்கம் பிரான்ச் வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, ஸோ மேடம் இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ உங்களோட அடுத்தடுத்த வெற்றிக்கு எங்களோட கைகே கார்கேர் டீம் சார் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.